அப்பனா அந்த அளவுக்கு இவங்க அறிவு இல்ல. கொசு மூத்திர 2 லிட்டர் வாங்கி குடி. ஆனா செத்து போச்சு. எப்ப வந்தது? புள்ளுடிச்சு. நீ உள்ள விடு, நான் அதுக்குள்ள பேர் படிச்சிடலாம். இன்னொரு கொஞ்சம் ஓடுதே, தான் வரேன். அது உண்மைதான் இருக்கும். பண்ணையில ரெண்டாவது நாள் ஏட்டியா சாணத்தையா கோழி புளுக்கிய? ஏன் நான் இல்லாதப்ப என் சட்டை எடுத்து போடக்கூடாது? எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு கேரக்டர் நாங்க மாப்பிள்ளை இவரு தான். எனக்கு போட்டு சட்டை எடுத்து நான் தானே பண்ண முதல்ல. மாப்பிள்ளை யாரும் முடியாது இவனா இவனுக்கு முன்னே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கூட பரவாயில்ல, உன்னை யாருக்குமே பிடிக்காதியா? ஆயிரம் பேர் அங்க இருக்காங்க எனக்கு பிடிச்சவங்க. பிச்சைக்கார சொல்றதோ சொல்ற ஒரு கோழி லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு. லட்சம் மந்த்லி வீச சேர்த்து சொல்றியா அப்படின்னு. ப்ரோ ஃபங்க் எப்போ வச்சுங்க? ஃபங்கா ஃபங்க் எங்க உனக்கு? எங்க ஃபங்க் இருக்கு? எங்க ஃபங்க்? அந்த முட்டையை அப்படியே நீ வந்து ஒரு ஷிப்ட தாண்டி ஓவர் டைம் பண்ற ஒரு மணி நேரம் அப்படின்னு. என் பொண்ணைக்கு நான் பண்ணாம என்ன? உன் பொண்ணையா உட வேண்டிய பண்ணையில வேலை செஞ்சா நினைக்கிறேன். போடு பெரிய சைஸ் ஒரு டிராக்டர் வாங்கி வைக்கிறது மக்கள் இல்லையாடா? துப்புரு வண்டி விட்டுட்டு அப்படியே இப்ப பாக்கலாம். இது இந்த மரத்தை சுத்தத்துக்கு 9 நாள் ஆகும். இப்ப மட்டும் வரலன்னு வச்சுக்க இருங்க, நான் பாத்துறேன். நீ போற வரலா? எடுத்துறங்க. அவசரத்துக்கு தண்ணி இல்லனா ஒரு சிறுநீர் குடிக்கிறேன். அதுல வந்து கால் ஜோடி பேரை கிரிக்கெட் கார்த்தி திவ்யா அப்படின்னு பேரு. இது பேர் ஆனா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இருக்கு ஓடுது போடுறோம். வா வா ஒழுங்கா இருந்தீங்கன்னா நல்லா சாப்பாடுலாம் போட்டு உன்னை வளர்ப்போம். நீ நீ உங்க பாரு, நீ அதுக்கப்புறம் உன்னை வந்து விற்கும் போது உன்னை ஒரு புகைப்படம் எடுத்து இவரும் எங்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான நபர் வளர்றதுக்குன்னு சொல்லி விளையாட விடுறேன். வா 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 உள்ள கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு நான் இந்த கதவை திறக்கும் போது நீ வேற மாதிரி இருக்கணும். அடைச்சுதான் வைக்க போறோம்.
நீ வந்து கடா விட்டு எங்கன்னு சொல்லி பார்த்து போய் திங்கிறனாயே உங்க வீட்டுல நீ இல்லைன்னா சொல்லுங்க வரேன் ஞாயிற்றுக்கிழமை வச்சு அப்படின்னு. ஓ இதான் மலையா? வண்டியாங்கிறது ஏற்காடு மலையிலிருந்து தேவையில்லாமதான் இருக்கு. உண்மை சொன்னா வளர்ச்சி வளர்ச்சி வந்துட்டு சீக்கிரம் வந்தாலும் ஏன்னா இவங்களாலதாங்க இவங்களாலதான் கொஞ்சம் சம்பாதிக்க முடியுது. அது காரணம் அவங்க இல்ல நான் அப்படின்னு சேவலு நான் அவ்வளவு டியூட்டி பண்றேன்டா அப்படின்னு பாரு. செத்துருச்சா சொல்ற எப்படா கோழி எல்லாமே செத்துச்சு? பாம்புக்கு மேல வந்து கட்டி வச்சிருச்சா தெரியல. இல்ல நரிக்கிறதா வந்து ஓனை ஒரு நானுங்களை ஓனை கடிக்குமா இந்த கூழ் தாண்டி? அதான் மறைச்சிருக்கான் ஒரு ஒரு கூழ் உயிரோட தான் இருக்கு. அட குச்சாலே தண்ணி இல்லையா? இங்க தண்ணி இருக்குங்க. எஸ் ஆஹா தண்ணி போய் எடுத்துரு வாயா போயா போயா எல்லாம் செத்து போயிரும் போது செத்து போயிருக்கு. ஒரு அஞ்சு கோழி செத்துருக்குமா? ஆமா வருத்தப்படக்கூடாது. அடுத்து நீதான் முருகேசா அப்படின்னு எப்படியாவது இந்த பெரிய இதுல இருந்து முருகேச வீடுவானா? இன்னைக்கு இந்த நாள் முருகேசனோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். நீங்க ஐயா மேடம் உங்க புருஷனை நம்பாதீங்க, அவன் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அதை மட்டும் எழுதி கொடுங்க. நம்ப வேணா ஏன் அவனை பழி வாங்க கூடாது அப்படின்னு இருபது கருப்பி ஏமாத்திராயா பாக்க மனம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். அது இல்லாம நீ வேற கடைக்கு போய் எங்கேயோ பாத்துருப்பாச்சா அத பாத்து நினைச்சிருப்பாங்க கன்ஃபார்ம் கிரிக்கன் தான் அப்படின்னு. என்டென்ஜ் இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பருடன். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மணி எடுத்துக்கோங்க. பாய், நன்றி.